நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த இடம் இன்னும் ரொம்ப அழகா ஆயிடுதுல. நான் இன்னும் உனக்கு பிடிச்சவதான கௌதம். முதலெல்லாம் லவ்வரை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டீங்க, இப்பெல்லாம் எக்ஸ் லவ்வரை பார்த்தாலும் ஃப்ரெண்டை கழட்டி விடுறீங்களாடா. டேய் அமைதியாவாடா சும்மா. உன் பொண்ணு ஃபோட்டோ எனக்கு காட்டவே இல்லை, க்யூட்டாக இருக்கா, வந்தனா எப்படி? அவளுக்கு என்ன செம்ம ஸ்வீட். கௌதம் இவ ஸ்கூல் அர்ச்சனாவை அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட். அடிச்சியா? லைட்டா. அம்மா இப்படிதான் அடிச்சேன், வலிக்குதா? வலிக்கவே இல்லையா? உனக்கு என்னாச்சு கௌதம், திடீர்னு ரொம்ப மாறிட்ட, புதுசு புதுசா ஏதோ பண்ற? எனக்கு உன்கிட்ட ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்கணும் வந்தனா. ஐ லவ் யூ. ஒரு ஜேர்னி எவ்வளவு நல்லா இருந்தாலும் கடைசியில முடிஞ்சுதான் ஆகணும்ல. கொஞ்ச நாளாவே நீ வேற ஏதோ யோசனையிலேயே இருக்க, ஏதா பிரச்சனையா? இந்த லவ்ல முன்னாடி லவ்வர்ஸா இருந்தோம், இப்போ நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோங்கிறதெல்லாம் போங் காட்டும். ஒரு காதலி எப்பவுமே காதலியா தான் இருக்க முடியும். நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியாது கௌதம். உன்னை லவ் பண்ணதை நினைச்சு இது வரைக்கும் நான் வருத்தப்பட்டதே இல்லை, ஆனா இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன். மோசமான உலகம் இல்லை கௌதம், சேர்ந்து வாழ வேண்டியவங்களெல்லாம் பிரித்து வைக்கிறாங்க, பிரிஞ்சு வாழ வேண்டியவங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க.